மேலுக்கு வந்து லெக் தெரியல பட் ஃபீமேலுக்கு வந்து லெக் தெரியுது. இப்போ இது வெயினா? ஓ மை காட். ஏய் இங்க பாருங்க வெயின் தெரியுது. வாக்யூம் கிளீனரா? வாக்யூம் ட்ரைனரா? வாக்யூம் டைனர். டைனரா? ஸோ ஹேலர் ஃபோன் ஷே இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெல்த் செக்அப்புக்காக நான் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து நான் நிறையா வந்து வெளியே சாப்பிட்றேன், நிறையா வந்து நிறைய ஊருக்கு நான் வந்து போவேன் வருவேன். இதற்காக வந்து நிறைய பேர் வந்து நீங்களும் சொல்லுவீங்க, நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் நான் வந்து பண்ணிடுறேன். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நான் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஊருக்குலாம் போனோம்னு வச்சுக்கோங்க, டெய்லியுமே நான் வந்து வெளியில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எப்பவுமே வெளியில் சாப்பிடுவேன், பிகாஸ் தட் இஸ் மை ஒர்க் ரைட் நவ். அது வந்து நான் வந்து யூஸ்வலா வந்து ஹெல்த் செக்அப் வந்து ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீமியர்ல வந்து நான் வந்து எடுப்பேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து இரஃபான் நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து எடுக்கும்போது இங்க வந்து ஒரு வீடியோ மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருந்தாங்க. ஓய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இப்போ நாங்கள் போய் ஹெல்த் செக்அப் பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இது வந்து ஒரு காமன் ஹெல்த் செக்அப் தான். நான் வந்து 3 மந்த்ஸ் ஒரு வாட்டி பண்ணுறது வந்து என்னன்னா எல்லாமே எல்லாம் என்னோட ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்குதா, என்னோட பிளட் செக்அப் தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற இது என்னென்னமோ இருக்குங்க. இது வந்து ஒரு யூஸ்வல் ஹெல்த் செக்அப் தான். இது எல்லாருமே எடுப்பாங்கல்ல. மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹெல்த் செக்அப் வந்து எடுத்துப்பாங்க. பட் நான் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் வந்து ஆஃப்டனாக எடுப்பேன். ப்ரீமியர் ஹெல்த் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30+ பிரான்ச்சஸ் இருக்கு. நான் வந்து இப்போ இங்கே பக்கத்தில் சூளைமல் இருக்கிறதுனால இங்கே சாந்தி காணியில் பக்கத்தில் அவங்க கிட்ட போயிட்டு நான் வந்து இப்போ எடுக்க போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத காட்டுறேன். நான் ஆல்சோ இங்கே அந்த ஹெல்த் செக்அப் எடுக்க போகிறதான் இந்த வீடியோவே. வாங்க போகலாம், சேஃபாக இருங்க. எப்பயுமே எங்கே போனாலும் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி நானும் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஹெல்த் செக்அப் எடுத்துக்கிறதுக்கு. வாங்க போகலாம். வந்தாச்சு, வாங்க மேல போயிட்டு இருக்கலாம். யூஸ்வலாக வந்து நான் வந்து வீட்டில் வந்து அவங்க வந்து எடுக்கிற மாதிரி தான் வந்து பண்ணுவேன். எனக்கு ஏதாவது எக்ஸ்ரே இல்லை வந்து ஸ்கேன் அப்படின்னா தான் வந்து இங்கே வர மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து இந்த பிளேஸை காட்டுறதுக்காக தான் மோசம் இல்லை இங்கே வந்திருக்கேன். ஏன்னா இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக இருக்கிற ஒரு லேப் மாதிரி இருக்காது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக புதுசாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஒரு பிளேஸ் பண்ணியிருக்காங்க வித் சேம் ப்ரைஸ். இப்போ வந்து இவங்களோட ப்ரைஸ் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சேம். இங்கே வெளியில் லேப் என்ன பண்ணுறீங்களோ அதே இதுதான். இவங்க ப்ரீமியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேஸ் தான் வந்து இவ்வளோ லக்ஸுரியாக பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வேறு வேறு இடத்துல அவங்க என்ன ப்ரைஸ் வச்சிருக்காங்களோ அதே ப்ரைஸ் தான் இங்கே. ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஆகுது. 2500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் அண்ட் இந்த பிளட் செக்அப் யூரின் செக் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ வாங்க போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வந்து ரேடியாலஜி, இங்கே வந்து யூஎஸ்ஜி எக்கோ இதெல்லாம் வந்து இந்த இந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ சாம்பிள் கலெக்ட் பண்ணுற இடம். நீங்கள் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைவின்னு இருக்குது. ட்ரைவின்னா வந்து உங்களுக்கு கீழே பார்க்கிங் இருக்குது, நீங்கள் பார்க் பண்ணிட்டு மேலே வரலாம். இல்லை நான் மேலே வர வேணாம் எனக்கு பிளட் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்க்குள்ளே இருந்துட்டு கூட இவங்க கீழே வந்துட்டு எடுத்துப்பாங்களாம். நம்ம இவங்க போயிட்டு உள்ள பெஸ்ட் கலெக்ஷன் சாம்பிள் கொடுப்போம். என்ன ப்ரோ இது 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 இதெல்லாம் செக் பண்ணுவீங்களே செலவு வச்சு அந்த மாதிரி பெருசாக இருக்குது. ஆக்சுவலி என்னது இது வெயின் செக் பண்ணுறது ப்ரோ? மேக்ஸிமம் இது வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு இந்த மேக்ஸிமம் வெயின்ஸ் தெரியாது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வெயின்ஸ் மூலமாக செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த லேப்லேயுமே இது கிடையாது, நம்ம லேப்ல மட்டும்தான் இது வச்சுருக்காங்க. இப்போ இது வெயினா? ஓ மை காட். ஏய் இங்கே பாருங்க வெயின் தெரியுது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வெயின் போகுது, இங்கே நடுவில் காட்டுங்க, இங்கே ஒரு வெயின் போகுது. வீட்டில் இருந்தால் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் போலயே அப்பப்போ. நைஸ். ஓ மை காட் கைஸ், டெக்னாலஜி பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு. வேற மாதிரி இங்கெல்லாம் வெயின் இருக்காதுல்ல. இங்கே இங்கே காமிங்க, இங்கே காமிங்க. ஓ லுக் அட் திஸ், இஸ் ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளும் வீட்டில் ஒன்று வச்சுட்டு பார்த்துக்கலாம் எங்கெங்கெல்லாம் வெயின் இருக்குது வெயின் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் யா திஸ் ஸ்கூல். ஸோ இப்போ வந்து பேசிக்கலாக இது என்னென்னா வந்து இப்போ வயசானவங்களுக்கு இல்லை இன்ஃபென்ட் அதாவது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை கொஞ்சம் வந்து நிறைய ஃபேட் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குத்தி குத்தி ஆக்சுவலி வந்து 2-3 வாட்டிலாம் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒழுங்காக வெயின் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குத்துறது, கரெக்டுங்களா? இப்போ எனக்கு வெயின் இப்போ இப்போ பார்த்துட்டீங்களா? எனக்கு அப்படியே தெரியுது வெயின் அதுதான் சார். வெயின் இப்போ எங்கே இருக்குது? அதான் அதை வச்சு தான் நாங்கள் பில்ட் பண்ணுவோம்.
ஓகே நைஸ் எடுங்க பாருங்க என் வெயின் இப்போ இங்கே தான் குத்த போகிறாங்க இப்போ எடுங்க ஓ இங்கே பாருங்க அப்படி போகுது வரல எடுங்க கொஞ்சம் பிரைட்டாக எடுங்க ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து மாஸ்டர் செக்அப் எடுக்கிறீங்க ஸோ பார்த்து எவ்வளோ எடுக்கணும் அவ்வளோ எடுத்துக்கோங்க அங்கே நம்ம வந்து துபாய் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு கோவிட் வந்து டெஸ்ட் எடுத்தேன்ல அது கூட பார்த்தீங்கன்னா ப்ரீமியரில் தான் எடுத்தேன் ப்ரீமியர் வந்து எங்கன்னா அது வந்து பூனமல்லியில் ஐசிஎம்ஆர் சர்டிஃபைட் அதாவது கோவிட் 19 வந்துட்டு டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அது வந்து ப்ரீமியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று வந்து சென்னையில் இன்னொன்று வந்து காஞ்சிபுரத்தில் அந்த சென்னையில் பூனமல்லி தான் எடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன்னா காமிக்கல நினைக்கிறேன் பட் நான் வந்து எடுத்தது வந்து பூனமல்லி அங்கே தான் அது இங்கே கிடையாது அது அங்கே மட்டும்தான் ஐசிஎம்ஆர் சர்டிஃபைட் அந்த கோவிட் 19 டெஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எல்லா டெஸ்ட்டுமே இருக்குது பேசிக்கலாக எப்படி எல்லா டெஸ்ட்டுமே வெரி லக்ஸூரியஸ் ஃபியூச்சரில் மிஷின் வந்து வலிக்காமல் எடுக்க மாதிரி நாங்களா ப்ளட்டு வேம்பேர்க்கெலாம் பிடிச்ச பிளேஸாக இருக்கும் அந்த பிளேஸ் நான் நிறையா ப்ளட் எடுக்கிறேன் இல்லைங்க இந்த காமெடியை பார்க்குறவங்க யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க பட் இன்னும் நிறைய டப்பா இருக்குது இன்னும் ரெண்டு டப்பா இருக்குதா இன்னும் நாலு இருக்கா ஆமாங்க மொத்தம் அஞ்சு பட் டெஸ்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க இல்லை இல்லை இது வந்து எஃபெக்ட் ஆ இல்லை வலிக்கல வலிக்கல வலிக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க ஒன்று பண்ண வலிக்க தான் செய்யணும்னு சொல்லுவாங்க அப்புறம் கேள்வி வேறு வலிக்குதா எவ்வளவு ஊசி குத்தினதுக்கப்புறம் நாளை பார்ப்பதா கொடுப்பீங்களா அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க சூப்பர் ஆமாம் அதான் தேங்க்யூ ஆமாம் கிசிதான் இந்த மிஷினோட இது சார்ஜர் எப்படி தள்ளிட்டு போகணும் போல வாங்க போயிட்டு ஸ்கேன் ரூம் நார்மலாக வந்து நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த ஃபாஸ்டிங்க்கு பிளட் எடுப்பாங்க காலில் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எடுப்பாங்க அப்புறம் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் கழிச்சு திருப்பி இன்னொரு வாட்டி எடுப்பாங்க தெரியுமா அதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக வந்து உட்காந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிவிலாம் பார்த்துட்டு இது பண்ணுற இடம் ஃபுல்லாக ஏசி போட்டு வச்சுருக்காங்க இடம் சூப்பராக இருக்குது இப்போ பிளட் எடுத்துனா தண்ணி எல்லாத்துக்குமே தண்ணி அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று காட்டுறேன் வந்து லான்ச்சு ஸோ இப்போ இப்போ இவங்களே வந்து ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்னு சொல்லிட்டு இந்த கோல்டு கார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க அந்த கோல்டு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து ஆஃப் இருக்கும் யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற டெஸ்ட்ஸில் இந்த டெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்கேன் எதுவாக இருந்தாலும் அது வந்து ரிட்டன் ஆஃப் இருக்கும் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லான்ச்னு ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ இதுதான் லான்ச்சு ஸோ இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1 hour 2 hours இருக்கு தெரியுமா அதை வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸில் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அந்த கோல்டு கார்டு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சோஃபாஸு வித் டிவி ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த டீ காஃபி இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வேணுற மாதிரி இது ஒரு செப்பரேட் ரூம் சொல்லுங்கள் அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு இது இருக்குதுல்ல ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து இப்போ வழக்கமாக வருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்குது யா ஸ்கேன் ரூம் காட்டுறாங்க ஸோ இதுதான் ஸ்கேன் ரூம் பாய்ஸ் ஸோ நம்ம பெருசாக உள்ளே போக முடியாது ஏன்னா இது வந்து ஸ்கேன் ரூம்மு அங்கே தான் வந்துட்டு ஸ்கேன் மிஷின்லாம் இருக்குது மேல் அந்த டாக்டர் வருவாங்க ஆல்சோ ஃபீமேல் டாக்டரும் வருவாங்க அதுக்குன்னு டைம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த இடத்துல ஓகே வாங்க இதுக்கப்புறம் இங்கே காட்ட காட்டுறது ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெஸ்ட் ரூம் அதையும் இடம் காமிச்சிடுறாங்க ஆமாம் இல்லை அதே அழகாக இருப்பாருங்க திஸ் இஸ் தி ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம் மேல் இந்த பக்கம் ஃபீமேல் மேலுக்கு வந்து லைட் தெரியல பட் ஃபீமேலுக்கு வந்து லைட் தெரியுது இதில் வந்து என்ன புரியுது என்ன உங்களுக்கு தெரிய வருது ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி வருது இங்கே வந்து செம்ம டீசெண்டாக ஒரு பிளேஸ் வச்சுருக்கான் ஸோ இங்கே ரெண்டு ரெஸ்ட் ரூம் இங்கே ரெண்டு ரெஸ்ட் ரூம் நைஸ் ஓ இது சீத்ரூ கடாடின்னு நினச்சேன் நிஜமாவே
சும்மா சீட் இருக்கிற இடம் நினைச்சேன். பார்த்தா இது வந்து லிட்டலா கண்ணாடி பாருங்க. என்ன நாங்க இதை பார்க்க முடியும் அந்த பக்கம் தெரியாது. நான் நார்மலா இதை சீட் இருக்கிற இடம்னு நினைச்சேன். அது இது ஒரு மாதிரி ட்ரிப்பியா இருக்கு இந்த இடம். ஒரு ட்ரிப்பியான பிளேஸ். வாங்க போகலாம். சோகஜி கொஞ்சம் இடத்த ஃபுல்லாக பார்த்தீங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து பார்க்க ரொம்ப லக்ஸரிஸாக இருக்குது, ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது இல்லவே இல்லை. ப்ரைஸஸ் வந்து உங்களோட வெளியே பேசில் என்னெல்லாம் இருக்கோ அதே ப்ரைஸ் தான் இங்கேயும். லெட்ஸ் ஏ இப்போ வந்து ஒரு சுகருக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபாஸ்டிங்க்கு 20 rupees, பிபி அதுக்கு 20 rupees, மொத்தமாக 40 rupees வந்து நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்துடலாம். யூஸ்வலாக வெளியே எடுக்கும்போது 100 rupees அந்த மாதிரிலாம் ஆகும். அந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வெளியே இதில் கொஞ்சம் கம்மியாக வச்சிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு மாஸ்ட் ஹெல்த் செக்அப் எல்லாம் சேர்த்து 2500. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்ரே, இசிஜி அண்ட் ஸ்கேன் இதெல்லாமே வந்துருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் வச்சிருக்காங்க. இவ்வளோ லக்ஸுரியாக இந்த ப்ளேஸ் வச்சுருந்தா கூட புரியுது. ஓ அப்படியா, அப்படி கொடுப்பீங்களா? நல்லா இருக்கும். பிளாக் கலர் மாஸ்க், டவுன் மாஸ்க். பேஷண்ட்க்கு வந்து ஃப்ரீ மாஸ்க்கும் கொடுக்குறாங்க. இங்கே தண்ணி கூட ஃப்ரீ தான் இல்லை, தண்ணி கூட ஃப்ரீ தானே கைஸ். ஸோ எஸ் கைஸ், இப்போ வந்து வீல் சேர் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணா கூட அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா வந்து அந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க அவங்களுக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் சானிடைசர். உங்களுக்கு வந்து 30+ பிரான்ச்சஸ் இருக்குது, நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் இந்த பிளேஸ் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வந்து லைக் இப்படி லக்ஸூரியஸ் இந்த மாதிரி லேப் ஆக்சுவலி வந்து நிறையா நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. திஸ் இஸ் த ப்ரீமியர் ஹெல்த் சென்டர் இன் சாந்தி காலனி. இவங்க வந்து இப்போ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்துட்டு மெயிலையோ எனக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க, நான் வீட்டில் வந்து கூட பார்த்துக்கலாம். பிளேஸ் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுன்னா இல்லை உங்களுக்கு யாருக்கா யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து இங்கே வர சொல்லுங்கள். ஸோ கைஸ், நேற்று நம்ம வந்து போய்ட்டு அந்த டெஸ்ட் கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் எனக்கு வந்துருச்சு. இதுலேயும் ரிசல்ட் வந்திருக்கு அண்ட் ஆல்சோ வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ மெயிலையும் வரும், வாட்ஸ்அப்லையும் வரும். நான் சொன்ன மாதிரி அந்த பிளேஸ் பர்டிகுலராக வந்துட்டு ரொம்ப ஒரு லக்ஸுரியான ஒரு பிளேஸ். இது வரைக்கும் நான் வந்து ஒரு லேப் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ப்ரீமியமாக நான் பார்த்தது கிடையாது. ப்ரீமியர் ஹெல்த் கேர் அண்ட் அவங்க வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணி வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. அண்ட் அந்த பிளேஸ் லுக்ஸ் ரியலி ரியலி குட் அண்ட் ஆல்சோ ரிப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 day கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சீக்கிரம் வர நடந்து வீடியோ அங்கே இன்னைக்கு இன்னொரு குட்டி டீசர் ஒன்று வந்து வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கே நான் போட்டுருவேன் அது. ஸோ இந்த வீடியோ மட்டும் கிடையாது, அந்த டீசரும் இன்றைக்கி வரும்.